ஓம் சக்தி. நவம்பர் 17 தீதிபாளையம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழுக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெருக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கடைனாலும் திமுக காரன் போய் பரோட்டா தும்பா காசு கொடுக்க மாட்டான், கேட்டா அடிப்பான். அதே மாதிரியா வந்து மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கேயும் தான் வேலை திமுக காரனுக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு வந்து பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இப்போ எங்கே வந்திருக்கு, உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்கள் ட்ரீட்மெண்ட் சரி சரியில்லைன்னெல்லாம் புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ நான் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கேன், என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும், அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா? இப்போ நாம் இத்தனை பேர் இருக்கோம், காமன் ஆன்டிபயரட்டிக் ட்ரக்கு பாராசிட்டமால், இந்த பாராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? முட்டாள்தனம். ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு சில ஊடகம், அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்யறது தேவையற்றது, தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது? திஸ் தி ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க, எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா? என்ன பண்றாரு இந்த அரசாங்கம், என்ன பண்ணி கொண்டு இருக்கு ஹெல்த் மினிஸ்டர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? அதனால இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கு நோயாளிகள் அதுதான் சொன்னேன். நீங்க இந்த திராவிட ஸ்டாக் பத்திரிகைலாம் இருக்கீங்கல்ல, அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு, நீங்க டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள், அதுதான் வேண்டாம். இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க இருங்க, டோன்ட் ஓவர் ரைட் மீ. அணுகுமுறை என்ன அப்படின்றத கேக்குறோம். நீங்க அதுக்கான திராவிட பத்திரிகை டாக்டர் அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப். உங்க ஒரு ஆளோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் ஹோல் பத்திரிகையாளர் கூட்டம் கவலைப்படும். அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் யூ அலோ மீ டு டாக், டோன்ட் பீ அன் இன்டிசன்ட் ஃபெலோ. அமைதியா இருங்க. நான் சொல்றேன், மருத்துவர் மீது தேவையான மருத்துவர் இருக்கணும்னா அது யார் செய்யணும்? ஹெல்த் மினிஸ்டர். நீங்க பொதுமக்கள் எல்லாம் ஐயோ அதுக்குதான் சொல்லிட்டேனே. தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜியை சந்தித்து நலம் விசாரித்த பிறகு கிண்டி மருத்துவமனையிலிருந்து பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஆளும் அரசு மீதான அவரது விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஓம் சக்தி. நவம்பர் 17 தீதிபாளையம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழுக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெருக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம்.